ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கசோத்தம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டயன்தாக்கும் விக்ஸ்டோமுக்கும் இடையில் நடந்த பேட்டில் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சொக்கி இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யா, கேலோஸ் ரீஜனோட சாம்பியனான டயன்தாக்கும் அதே கேலோஸ் ரீஜனோட எலைட் ஃபோர் மெம்பரான விக்ஸ்ட்ரோம், இவர் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டீல் டைப் எக்ஸ்பர்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமான பேட்டில் வந்து நடந்தது. ஸோ நம்ம டயன்தா வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஏஸ் பொக்கேமான காட்டிவோட மெகா எவால்யூஷன் உதவி மூலமாக மெகா எவால்வ் வந்து ஆகியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்லி சைக்கிக் அண்ட் ஃபேரி டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதுக்கு அகெயின்ஸ்டாக விக்ஸ்ட்ரோம் வந்து பார்த்தோம்னா அவரோட சிசரை வந்து மெகா எவால்யூஷன் உதவி மூலமாக மெகா எவால்வ் வந்து ஆகியிருக்காரு. இதுவுமே வந்து பார்த்தோம்னா பக் அண்ட் ஸ்டீல் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். லைக் இந்த மெகா காட்டிவோருக்கும் மெகா சிசருக்கும் இடையில் தான் பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டைம் மெகா சிசர் வந்து பார்த்தோம்னா நைட் ஸ்லாஷ் மூவை வந்து யூஸ் பண்ணி காட்டிவரை அட்டாக் பண்ண போயிடுச்சு. இந்த பவர்ஃபுல்லான மூவில் இருந்து வந்து பார்த்தோம்னா மெகா காட்டிவர் வந்து அதோட சைக்கிக் பவர் உதவி மூலமாக ஈஸியாகவே வந்து தப்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்ட மெகா காட்டிவர் என்ன பண்ணுச்சுன்னா அதோட பவர்ஃபுல் மூவான மூன் பிளாஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா டைரெக்டாகவே மெகா சிசர் நோக்கி யூஸ் பண்ணிடுச்சு. இதில் சிவியரான டேமேஜை ஏற்பட்ட அந்த மெகா சிசர் வந்து பார்த்தோம்னா அதே இடத்துல வந்து டிஃபீட் ஆகிடுச்சு. இது மூலமாக லைக் நம்ம டயன்தா வந்து பார்த்தோம்னா இந்த பேட்டிலில் வந்து வின் பண்ணிட்டாங்க. சால் தாங் கைஸ், லைக் நம்ம டயன்தாக்கும் விக்ஸ்டோமுக்கும் இடையில இந்த பேட்டிலில் வந்து பார்த்தோம்னா சாம்பியனான டயன்தா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஆஷ் பார்த்தன வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.